சமூக விரோதிகள் ஊடுருவிதா செனட் கலவரத்தையே உருவாக்கிட்டாங்கன்னு வேற லெவல சவுண்ட் போட்டேன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப திடீர்னு அருணாக ஜெகதீசன் ஆணையத்துல அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அந்த பட்டி அடிச்சிருக்காருங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் மாதிரியான பிரபலங்கள் மக்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பட்சம் பொறுப்போட பேசுங்கப்பான்னு நம்ம அருணாக ஜெகதீசன் ஆணையமே சூப்பர் ஸ்டாரை வெள்ளாசி இருக்குங்க. சமூக விரோதிகள் தான் வந்து கெடுத்துட்டு போலீஸ் அடிச்சது அவங்க தான், கலெக்டர் ஆபீஸ் அடிச்சது அவங்க தான், அந்த குடியிருப்பை வந்து எரிச்சது அவங்க தான். நண்பர்களே என்னடாச்சுன்னா ஒரு ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு அப்ப இருந்த தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் உட்பட சில போலீஸ்காரங்க தான் குற்றவாளின்னு அருணாக ஜெகதீசன் ஆணையம் சொல்லியிருக்குங்க. ஆனா பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட தலையீடு இல்லாம இதெல்லாம் நடந்திருக்குமா, வாய்ப்பில்லையேன்னு பொதுமக்கள்லாம் சந்தேகப்படுறாங்க. வழக்கம் போல பெரிய மீன்லாம் தவு பண்ண சின்ன மீன் அப்புறம் கோத்து விட்டாங்கன்னு பொதுமக்கள் பூரா பேசிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை நீ கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிற அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவள் நான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறேன். இந்திய மக்களால அன்போடு அழைக்கப்படுற புரட்சி தலைவி அம்மாவோட சாவுக்கு ஏற்றுவான தியாக தலைவி சசிகலா மேலதான் சந்தேகமா இருக்குன்னு ஆறுமுகசாமி அணையத்தோட ரிப்போர்ட் சொல்லுதுங்க. எனக்கு மேலதான் சந்தேகம். ஏன் மேலயா? தாத்தாவுக்கு நீதான் பாயசத்துல விஷத்தை வச்சு கொன்னியா? விஜயபாஸ்கர் மேலயும் சந்தேகமா இருக்கு, அவரையும் புடிச்சு விசாரிங்கன்னு ஆறுமுகசாமி ஆணையம் ரெக்கமெண்ட் வேற பண்ணிருக்குங்க. இந்த மக்களுக்கு நம்ம சுமந்த இயேசுநாதர் சிலுவையை சுமந்த மாதிரி இந்த தொகுதியை விராலிமலையை நான் சுமந்து. இப்ப மட்டும் இல்லைங்க, எப்பவோ என் வாழ்க்கையை நான் உங்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேங்க. வெளிநாட்டு அதெல்லாம் இந்திய மருத்துவர்களை அவமானப்படுத்துங்க, அதனாலதான் இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் கொடுத்த பதில பார்த்து ஆறுமுகசாமி ஆணையமே ஆடி போச்சுங்க. என்னையா இது, இந்தியால இருக்கிற டாக்டரை எல்லாம் அவமானப்படுத்தும்னு அநியாயமா அம்மாவ சாக விட்டீங்களேயான்னு அதிமுக தொண்டர்களே இதை கேட்டதும் செம்ம காண்டாயிட்டாங்க. செய்யணும்னு டாக்டர் எல்லாமே சொல்லிருக்காங்க. ஆனா அந்த இதய அறுவை சிகிச்சைய செய்ய விடாம சின்னம்மா தடுத்திருக்காங்கன்னு ஆறுமுகசாமி ஆணையம் குற்ற வேற சாட்டிருக்கீங்க. அதிர்ச்சி தகவலை வேற ஆறுமுகசாமி ஆணையம் சொல்லியிருக்குங்க. அம்மாவோட மரணம் சம்பந்தமான ஆறுமுகசாமி ஆணையத்தோட அறிக்கையினால தூத்துக்குடி துப்பாக்கி சம்பந்தமான நீதிபதி அருணா ஜெகதீசனோட அறிக்கை பெரிய அளவுல பேசுபொருள் ஆகாம போயிடுச்சுங்க. டிவில லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு, ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. அந்த அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இவ்வாறான நெருக்கடியான சூழல், வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை
உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கியிருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல. நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.